வணக்கம் நண்பர்களே, உங்கள் ரகுபதி. எல்லாம் நல்லா இருக்கீங்களா நண்பர்களே? இப்படி தான் நண்பர்களே, நேற்று சாப்பிடலாம்னு ஹோட்டலுக்கு போனேன் நண்பர்களே. அங்கே போனால் இட்லி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதோட தோசை, ரெண்டு தோசை இருந்துச்சு, அதை சாப்பிட்டேன். அப்புறம் நண்பர்களே, கைகள் விடலாம் போனேன் நண்பர்களே. பார்த்தா பக்கெட்டில் தண்ணி இல்லை. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன், அப்புறம் பைப்பில் தண்ணி வந்துச்சு. அந்த அதில் தான் கைகள் விடுற மாதிரி போச்சு. அப்புறம் காசு கொடுக்கலாம்னு பார்த்தா கையில் காசு இல்லை. பெரியதாக போச்சு. என்னடா ஐயோ, சாப்பிட்டோமே என்னடா பண்ணுறது பார்த்தா நல்லா இருக்கு. பாக்கெட்டுக்குள்ள கையை விட்றேன், பாக்கெட்டுள்ள காசு இருக்கு. அப்புறம் காசை கொடுத்துட்டு வந்தேன். என்னன்றது வந்துட்டு அப்படிதான் நண்பர்களே, வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட்டாக ஆகலை நண்பர்களே, ஒட்டு மிதிரான மிதிச்சு. நானும் ஒன்றும் பண்ண முடியல. பக்கத்தில் ஒருத்தர், அப்புறம் கடைசியில் ஒருத்தர் மெக்கானிக் வந்தார். அவர் வந்து பார்த்துட்டு, அடா மூளை இல்லாத முட்டாப்பையில், கை இல்லாத களவாணிப்பையில், காது கேட்காத கண்ணு தெரியாத குருட்டு பயிலாடா நீ, என்னடா நீ சொன்னா எனக்கு கோந்துருச்சு. ஓ என்னையா வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுன்னா இப்படியா என்னை திட்டுறான்னு சொல்லிட்டு புட்டுச்சு அடித்து, அவரை அடித்து, அவர் வந்து ஒரு கள்ளத்தை கூட்டி என்ன மண்டையை விட்டாச்சு, அவர் மண்டையை விட்டாச்சு. ரொம்ப பெரிய அடிதல் சண்டையாக போச்சு. சண்டை வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்து விசாரிக்கையில், ஸோ சண்டை எங்கேயா நடந்துச்சு, மண்டே எங்கேயா காயப்பட்டுச்சு, மண்டையில் காயப்பட்டுன்னு சொல்லிட்டேன். ஐயா எனக்கு எனக்கில் ஐயா, எந்த இடத்துல நடந்துச்சு, இந்த இடத்துல நடந்துச்சுன்னே அப்புறம் என்னென்னு விசாரித்து பார்க்கையில் அப்புறம் தான் தெரியுது, சாவியே வண்டியில் போடாமல் இருந்திருக்காங்க. சாவியை வச்சுக்கிட்டு வண்டி சாவியை வச்சுட்டு இது போட்டால் தானே வண்டி ஸ்டார்ட் ஆகும். சாவியை போடாமல் வண்டி ஸ்டார்ட் பண்ண அதனால தான் திட்டியிருக்காரு. அதுக்கு நான் அந்த அது நான் தெரியாமல் நான் பேசினதில் அவருக்கு கோவம் வந்து அடிதடி சண்டையாக போச்சு. இப்படி தான் சில புரியாமல் சம்பவம் நடக்க மாட்டேங்கிறங்க. இப்படி தான் ஒரு கூட்டம் நடந்துக்கிறீங்க நண்பர்களே. கூட்டத்தில் வந்து இந்த விதை போடுறாங்களே, இந்த இதுக்கு ஆடி மாதம் விதை போடுவாங்க. அதுக்கு விதை போடுறதுக்கு எப்படின்னா, தலைவர் சொல்கிறார், புதன்கிழமை ராத்திரி விடிஞ்சால் வியாழக்கிழமாப்பா, வியாழக்கிழமைப்பா அப்படின்னு சொல்கிறார். அது என்ன, புதன்கிழமை ராத்திரி விடிஞ்சால் அப்புறம் வியாழக்கிழமை தானே, அது எப்போ அதை வந்து எப்போ கரெக்டாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் புதன்கிழமை ராத்திரி 4 மணிக்கு விடிஞ்சால் நான் வியாழக்கிழமை அப்படின்னு. அதுக்கு அப்புறம் அந்த பெரியவர் சொல்கிறார், அதுக்கு வியாழக்கிழமை விடியாக்கள் 4 மணிக்கு சொல்லிட வேண்டியதானே, அப்புறம் என்ன புதன்கிழமை ராத்திரி, அப்புறம் புதன்கிழமை ராத்திரி விடிஞ்சால் வியாழக்கிழமை தானே அப்படின்னு. இது இந்த மாதிரி சில பேச்சுகள் இருக்குது. இப்படி தான் நண்பர்களை, ஒரு வந்து இறந்த வீட்டுக்கு கேதம். ஒரே பொம்பளைலாம் அழுதுகிட்டு இருக்கா, அழுது ரெண்டு பொம்பளையில் உட்காந்துக்கிட்டு, அடா சண்டால பாவி, சண்டால பாவி, இப்படி பொய்யிட்டியடா பொய்யிட்டியடா, உள்ள குட்டியெல்லாம் விட்டு போட்டு, உன்னைய நேற்று தானடா நான் பார்த்தேன் சில மாதிரி இருந்தியடா, செதஞ்சி பொய்யிட்டியடா பொய்ட்டியடா பொய்ட்டியடான்னு ஒரு கிளவே எழுது. அது இன்னொரு பொம்பளை ஒன்று, அடி பாவி இங்கே பாருடி பாருடி பாருடி, இவன் வீட்டில் தொங்குற பாவக்காய பாருடி பாருடி, எத்த தண்டி எத்த தண்டி எத்த தண்டி அப்படின்னு. அதுக்கு அன்னூர் பொம்பளை சொல்லுது, அடி போகையில் பார்த்துக்கிருவோம் பார்த்துக்கிருவோம், 4 பாவக்காய பிடுங்கி ஆளுக்கு 2 எடுத்துக்கிருவோம் 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 அப்படின்னு அது பாடுது. அது அந்த வீட்டுக்கார அம்மா அந்த இறந்தார்ல அவர் பொண்டாடி, அடி யார் யாருட்டு பாவக்காய் அடி பிடுங்க வாரிய பிடுங்க வாரிய பிடுங்க வாரிய, என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமாடி தெரியுமாடி அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இன்னொரு பொம்பளை, இந்த பாவக்காயில் விதையில்லை பாவக்காயிலையும் விதையில்லை, உன் புருஷனுக்கும் விதையில்லை அப்படின்னு சொல்லுது. மரபணு மாற்றப்பட்ட பாவக்காய், இதை தின்னு சத்து இல்லை. மரபணு மாற்றப்பட்ட பாவக்காயை புடலும் தின்னு சத்து இல்லை, அதனால் வந்து அப்படி சொல்லுது. அப்போ இன்னொரு பொம்பளை, அடி நீ என்ன அடி வண்ணி பூருவ வண்ணி பூருவ அப்படின்னு சொல்லுது. அடி என் புருஷன் எப்படி செத்தானுன்னு தெரியுமாடி, குலவி கல்லை மண்டையில் போட்டு மாவளக்காய் உடச்சன்னடி உடச்சன்னடி, அது மாதிரி உன்னையும் போட்டு கொன்னூறுவன்னடி கொன்னூறுவடி கொன்னூறுவன்னடி சொல்லுது. அடிப்பாவி நாங்கள் ஆக்சிஜன் நினச்ச மாடி ஆக்சிஜன் நினச்ச மாடி, இப்படி குலவி கல்லை போட்டு கொன்னுருக்கியடி கொன்னுருக்கியடி கொன்னுருக்கியடின்னு சொன்னவாக்கில் பக்கத்தில் இருந்த ஒரு போலீஸ் அம்மா பார்த்துருச்சு. வாங்கடி எங்கள்கிட்ட ஏற்கனவே வந்து கம்புளைண்டு கொடுத்தாக கம்புளைண்டு கொடுத்தாக, நீ கொலை பண்ணினது தெரிஞ்சு போச்சடி தெரிஞ்சு போச்சடி அப்படின்னு கொலை பண்ண பொம்பளை அரசு மொழி போயிடுச்சு. யாரோ பொண்டாட்டியே இப்படி தான் வந்து பொம்பளை வாயிலேருந்து நிறையா வர்றது. இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு நடக்கு நண்பர்களே. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எந்த ஒரு இதையும் நம்ம நம்ம ஒரு கான்செப்டை உருவாக்கி தான் சொல்கிறோம். அதுக்கெல்லாம் வந்து லைக் கொடுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யார் பார்த்தாலும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்கள் ஒவ்வொரு பண்ணுற சப்ஸ்கிரைபரும் இந்த வந்து சப்ஸ்கிரைப் எனக்கு கிடைக்கும்போது இந்த யூடியூப் சேனல் நல்லா வந்து என்னுடைய இது இன்னும் நல்லா கண்டென்ட்டோடு நல்லா பண்ணுவேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ரகுபதி கவியல் யூடியூப் சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.